வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியில் வந்து கல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமப்புறங்கள்லேயும் சரி நகரப்புறங்கள்லேயும் சரி ஈஸியாகவே கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நெரிஞ்சல், சிறுநெரிஞ்சல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுநெஞ்சல் வந்து நம்ம காலில் போட்டு மெதிச்சுட்டு போவோம். நம்மளுக்கு இதனுடைய மருத்துவ குணம் என்னன்றது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அடியோடு பிடிங்கி என்ன பண்ணுறீங்க, அம்மியில் நசுக்கிக்கோங்க. இதுதான் சிறுநெரிஞ்சல், சரிங்களா? இதுதான் இது. ஏன் இந்த பார்த்தீங்கன்னா முள் கூட பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், இங்கே பாருங்கள். இதுதான் சிறு நெரிஞ்சல். ஓகே, இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அம்மியில் போட்டு நசுக்கிக்கோங்க. நசுக்கி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த சாறை சுண்ட, அதாவது கொதிக்க வச்சு ஒரு லிட்டர் தண்ணியை வந்து ஒரு அரை லிட்டர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா சில்லுன்னு ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும். 48 நாள் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தால் போதும், எந்த அளவுக்கு கல் இருந்தாலும் சரி தானாக கரைஞ்சி வெளியேறிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.